நாடு முழுவதும் 200 ரயில் நிலையங்களை நவீன வசதிகளுடன் புனரமைக்க அரசு முடிவு செய்துள்ளது என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் நகர ரயில் நிலையத்தில் நடந்த ரயில் பெட்டி பராமரிப்பு தொழிற்சாலை ஒன்றிற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி ஒன்றில் அவர் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்திய ரயில்வே நாட்டில் உள்ள 200 ரயில் நிலையங்களை நவீன வசதிகளுடன் புனரமைக்க முடிவு செய்துள்ளது என்றார். 47 ரயில் நிலையங்களில் பயணிகளை மேற்கொள்வதற்கான டெண்டர் ஒதுக்கீடு நடைமுறைகள் முடிவடைந்து விட்டதாகவும் கூறினார். இதில் 32 ரயில் நிலையங்களில் புனரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டு விட்டன என்றும், அரசின் திட்டப்படி காத்திருப்பு அறைகள், உணவு விடுதிகள் மற்றும் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு வசதிகள் உள்ளிட்ட உலக தரத்திலான வசதிகள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.